Hello friends, welcome to Aksaren channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது அரைச்சிட்ட பிரியாணி. எப்படி செய்யலாம்னு வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பட்டாணியை நைட்டே ஊற வச்சு வச்சுக்கோங்க. காலையில் எழுந்ததும் இந்த மாதிரி எடுத்து வேக வச்சு தனியாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான பொருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா, பிரிஞ்சி இலை, ஸ்டார், மராட்டி மொட்டு, மிளகு, சோம்பு, கொஞ்சமாக சீரகம் ஃப்ளேவருக்காக, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இந்த பச்சை மிளகாய், தக்காளி. இப்போ நம்ம எல்லாமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தக்காளியை இந்த மாதிரி நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம், வெங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்ச விழுது, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கருவேப்பில, மீல் மேக்கர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி மசாலா, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஸ்டார், மிளகு, சோம்பு, சீரகம், ஏலக்காய், பச்சை மிளகாய், மராட்டி மொட்டு, பிரிஞ்சி இலை, இதெல்லாமே ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், உருதுணையில் போட்டு அலசி வச்சுருக்கேன், பட்டாணி, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் பட்டாணி வந்து வேக வச்சுருக்கேன். வேக வச்ச பட்டாணியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அப்படியே கூட பச்சை பட்டாணி கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் எண்ணெயிலேயே. 2 மினிட்ஸ் நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போது மசாலா ஆட் பண்ணுறோம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு மீல் மேக்கரை நல்லா சுடுதண்ணி வச்சு அலசி விட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த மாதிரி புழிஞ்சி வச்சுட்டு ஆட் பண்ணுறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுது அதை வந்து ஆட் பண்ணுங்கள். தக்காளி அரைச்ச விழுது ஆட் பண்ணுங்கள். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இஞ்சி, பூண்டு அரைச்ச விழுது ஆட் பண்ணுங்கள். நம்ம அரிசி வந்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கோம். அரிசியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி, 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு குக்கர் வெயிட் போடுறதுக்கு முன்னாடி 1 டேபிள்ஸ்பூன் நெய் விடுங்க. கருவேப்பிலையை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி விட்டு 1 விசில் விடுங்க. விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி, புதினா அலசி வச்சுருக்கோம், ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. சூடான காலிஃப்ளவர் அரைச்ச விட்ட பிரியாணி ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.